கோவை கடை வீதிகளில் இன்று மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 500 கிலோ பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவை மாநகரில் உள்ள வணிக நிறுவனங்களில் மற்றும் கடைவீதிகளில் வியாபாரம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. இந்நிலையில் சாலையோரம் மற்றும் கடைவீதிகளில் உள்ள கடைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் விற்பனை செய்யப்படுவதாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் வந்தது. இதையடுத்து இன்று மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்குட்பட்ட டவுன்ஹால், ஒப்பனக்கார வீதி, தாமஸ் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் தனபால் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். பல்வேறு கடைகளில் நடைபெற்ற ஆய்வின் போது சுமார் 500 கிலோ எடை கொண்ட அரசால் தடை செய்யப்பட்ட நானோ வகையான பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோல கடைகளுக்கு மொத்தம் சுமார் 50,000 அபராதம் விதிக்கப்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், ஏற்கனவே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மக்காத பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தக்கூடாது என மாநகராட்சி பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் எச்சரிக்கையை மீறி சில கடை உரிமையாளர்கள் பிளாஸ்டிக் பைகளை விற்பனை செய்து வருகின்றனர். இன்று நடைபெற்ற ஆய்வின்போது பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு அபராதங்களும் விதிக்கப்பட்டது. சுற்றுச்சூழலுக்கு அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை இனி பயன்படுத்தக்கூடாது என்று கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் தனபால் தெரிவித்தார். கோவை கடைவீதிகளில் இன்று மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 500 கிலோ பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவை மாநகரில் உள்ள வணிக நிறுவனங்களில் மற்றும் கடைவீதிகளில் வியாபாரம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. இந்நிலையில் சாலையோரம் மற்றும் கடைவீதிகளில் உள்ள கடைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் விற்பனை செய்யப்படுவதாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் வந்தது. இதையடுத்து இன்று மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்குட்பட்ட டவுன்ஹால், ஒப்பனக்கார வீதி, தாமஸ் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் தனபால் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். பல்வேறு கடைகளில் நடைபெற்ற ஆய்வின் போது சுமார் 500 கிலோ எடை கொண்ட அரசால் தடை செய்யப்பட்ட நானோ வகையான பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோல கடைகளுக்கு மொத்தம் சுமார் 50,000 அபராதம் விதிக்கப்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், ஏற்கனவே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மக்காத பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தக்கூடாது என மாநகராட்சி பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் எச்சரிக்கையை மீறி சில கடை உரிமையாளர்கள் பிளாஸ்டிக் பைகளை விற்பனை செய்து வருகின்றனர். இன்று நடைபெற்ற ஆய்வின்போது பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு அபராதங்களும் விதிக்கப்பட்டது. சுற்றுச்சூழலுக்கு அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை இனி பயன்படுத்தக்கூடாது என்று கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் தனபால் தெரிவித்தார்.